காமன் குக்கிங் சேனல் சுட சுட காலியாகும் வீடே மணக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க அதுவும் ரோட்டோரமாக இருக்கும் தள்ளுவண்டை கடை டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயே அதே டேஸ்ட்டில் எப்படி சேர்த்துருந்தா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் ஒரு கிலோ சிக்கன் வந்து க்ளீன் பண்ணி நூறுரூவா அளவுக்கு சிக்கன் மசாலா எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சிக்கனுக்கு இன்னும் கொஞ்சம் மசாலா சேர்த்து போகிறேன் அதுக்கு மசாலாலாம் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஆறு லவங்கம் ரெண்டு சின்ன துண்டு பட்டை ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு முழு பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு பெரிசை செஞ்சு ஒரு ஸ்பூன் வந்து கசகசா இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்த்து நைஸாக பேஸ்ட் ஆட்டம் அரைச்சி எடுத்திருக்கேன் ரெண்டு முட்டை வெள்ளைக்கரு மட்டும் எடுத்திருக்கேன் மாவு வந்து ஒரு அரை கப்பு எடுத்திருக்கேன் இப்போ அந்த மசாலாவெல்லாம் சேர்த்துடலாம் சிக்கனில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து முட்டியோட வெள்ளைக்கரு சேர்த்துடலாம் முட்டையோட வெள்ளைக்கரு சேர்க்கக்குள்ள இந்த மசாலாலாம் எண்ணெயில் பிரிஞ்சு போகாமல் நல்ல மசாலாலாம் ஒட்டியிருக்கும் சிக்கனும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ மைதா மாவு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இப்போ முட்டை மைதா மாவுலாம் சேர்க்குள்ள சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கும் மேலே ஒரு க்ரன்ச்சினஸ் கொடுக்கறதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன் சிக்கன் மசாலாவில் உப்பு இருக்கும் இந்த மாவில் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணதில் ஒரு அரை ஸ்பூன் போல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் நீங்கள் நார்மலாக வெளியில் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு இப்போது சிக்கனை பொரிச்சிடலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் சிக்கன் முழுகிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க அவ்வளோதான் சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம்னு விற்காம ரோ லோ ஃப்ளேம்னு வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் உடனே நீங்கள் திருப்பினீங்கன்னா அடியில் நல்ல மசாலாலாம் ஓட்டியிருக்கோம் கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம திருப்பினா திருப்புறதுக்கும் நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் திருப்பி விட்டடலாம் இது எல்லாத்தையும் திருப்பி விட்ட பிறகு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் வேகட்டும் வேங்கட்டும் பாருங்கள் சில்லி நல்லா வெந்துடுச்சு ரொம்ப தீய விடாமல் இந்த மாதிரி கலர் இருக்குல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி இதே போல் எல்லா செஞ்சையும் பொறிச்சு எடுத்தாச்சு ப்ளேட்டில் மாற்றி சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சுவையான தள்ளுவண்டிக்கடை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இதே போல் இந்த மசாலாலாம் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி